ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுன்னா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸிங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் நோட் ஜேஎஸ் வந்து உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் ஜேஎஸ் நடிச்சு இங்கே பாருங்கள், டவுன்லோடை கிளிக் பண்ணி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க உங்கள் மெஷின். ரைட், இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டுங்கண்ணே சிஎம்டின்னு சொல்லி செக் பண்ண போயிட்டு, இப்போது வந்து நோட்ஸ் ஸ்பேஸ் வேர்ஷன் சொல்லி அடிச்சிங்கன்னா, வேர்ஷன் அடிச்சிங்கன்னா சாரி நோட் வேர்ஷன் உடனே கரண்ட் வேர்ஷனை காட்டும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு விஎஸ் கோட் எடிட்டர் அதாவது விஷுவல் கோட் எடிட்டர் இது வந்து உங்களோட மெஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாட்டி கோட் எடிட்டர் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இந்த எடிட்டர் தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக இப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸான எடிட்டர் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்க்கு வந்து இது தான். எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது தான் மெயினாகவே இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஹெவி வெயிட் கிடையாது. ரைட், வந்து இது ஹெவி வெயிட் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக நம்ம கோட் எழுதக்கூடியதாக இருக்கும். இதில் நம்ம ஒர்க் பண்ணுறேன், அதனால் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நண்பர் உங்களோட தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ரைட், இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஏதாவது ஒரு டிரைவ், அது இ டிரைவாக இருக்கலாம் எஃப் டிரைவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிரைவில் போயிட்டு நான் இ டிரைவில் வந்தீங்களே, ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் ஒன்னு சொல்லி சும்மா போட்டு இதுக்குள்ளே வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நான் செய்ய போகிறேன். ரைட், இதை போய்ட்டு அட்ரஸ் பாரில் போயிட்டு சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கோட் ஸ்பேஸ் டாட்டன் நீங்கள் அடிச்சிங்கன்னா, உங்களோட இதுக்குள்ளே எந்த வித ஃபைல்ஸும் இல்லை, கோட் ஸ்பேஸ் டாட்னா நம்மளோட ப்ரொஜெக்டை வந்து விஎஸ் கோட் எடிட்டருக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட் கோட் தான் இது. இதை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட என்டையர் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டருக்கு வந்து நான் பேர் கொடுக்க போகிறேன், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லி கொடுக்க. இப்போ ஜேஎஸ் பண்ணுறது வந்து இன் எக்ஸ்டென்ஷன், இது வந்து நம்மளோட ஃபைல் த பேர் இண்டெக்ஸ். இப்போ என்டர் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் க்ரியேட் ஆகும். இப்போ இங்கே நான் போயிட்டு நான் பேசிக்காக நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதுவோம்னா, கன்சோல் டாட் லாக் இங்கே வந்து நம்ம என்ன எழுதுவோம், ஹேலோன்னு வந்து ஹேலோன்னு எழுதுவோம். ஓகே ரைட், இதை இப்போ ரன் பண்ணி காட்டுறதுக்கு இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம், நியூ டெர்மினல். இதுக்குள்ளே வந்து நம்ம நாட் இதை பேர் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் நடிச்சிங்கன்னா, ரைட், இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் நடிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இதை வந்து சேவ் ஆல் கொடுக்குறேன் நான். ரைட், சேவ் ஆல் கொடுத்துட்டு நாட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹலோன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம லேஸாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இதுதான். இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட் இதோட லேசாக எனக்கு சும்மா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ். ரைட், இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதில் ரெண்டு இலக்கங்களை கூட்டுற நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம், கன்சோல் டாட் லாக் ட்ரீ ப்ளஸ் ட்ரீன்னு அடிச்சுட்டு இதையும் ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு திரும்ப இதை எக்ஸிக்யூட் பண்ண திரும்ப எழுத தேவையில்லை, உங்களோட கீபோர்டில் அப் அண்ட் டவுன் ஏரோ அதை யூஸ் பண்ணி இந்த கமாண்டை நீங்கள் தெரிவு செய்யலாம். தெரிவு செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, ஹலோன்றது மொதல் பிரிண்ட் ஆகும், சிக்ஸ்ன்றது ரெண்டாவது பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வேலைகளை ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வெரி சிம்பிளாக இதை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இதுதான் பேசிக்ஸ் நம்ம வந்து இதில் எப்படி செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம், ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஜேசன் ஃபார்மேட்டை பார்ப்போம். இப்போ ஜேசன் ஃபார்மேட் நம்ம எழுதுற நேரம் எப்படி எழுதுவோம், இப்போ நான் ஒரு வேரியபிள்னு கிரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் வந்து லெட் ஃபார்மேட்டில் நான் லெட், இப்போ கான்ஸ்ட் லெட் ரைட் வார்னு மூணு டைப் இருக்குது. அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத நண்பர்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு படிங்க. ஓகே, இதில் வந்து நான் கொடுக்குறேன் வந்து பர்சன் சொல்லி சும்மா கொடுக்குறேன், பர்சன் சொல்லி கொடுக்குறேன். இதுக்குள்ள ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்னென்ன கீ அண்ட் வேல்யூ, இது வந்து கீயாக இருக்கும், இந்த கீ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சு.
ஓகே. இது வந்து நம்ம கெஸ்ட் நேம்ல நான் கொடுக்குறேன் வந்து ராஜான்னு வைக்கிறேன். கமா ஏஜ் கொடுக்குறேன், இதுக்குள்ள ஒரு 56 கொடுக்குறேன். ஓகே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ரைட், சம்திங் இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர்னு கொடுக்குறேன் ரைட். இப்போ இதுதான் வந்து அவருக்குள்ளான விஷயங்கள். இப்போ இந்த பர்சனுக்குள்ள அந்த பர்சன் பேர் ராஜா, ஏஜ் 56, கான்டாக்ட் நம்பர் இது ரைட். இப்போ இதை வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன் ரைட். இதை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறதுன்னா, நம்ம கன்சோல் டாட் லாக் அடிச்சு, இது நம்ம ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் முன்னே, நான் சிம்பிளாக சொல்லிவிட்டு நான் இன்னொரு விஷயங்கள் இருக்குது, முக்கியமான விஷயங்கள் அதை நான் பார்ப்போம். பர்சன்னு சொல்லி இதில் வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து இங்கே பாருங்கள், இந்த பர்சன்றதை வந்து நம்ம இந்த வேரியபிளை கால் பண்ணுற நேரம் இந்த வேரியபிளுக்குள்ளே உள்ளது எல்லாமே ஓப்பன் ஆகுது. என்னென்ன நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் டிக்ளேர் பண்ணிங்க அவ்வளோ வருது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் எடுத்தேன்னா, எடுத்து ஏன்னா வந்து சேவ் ஆல் அடிச்சுட்டு இங்கே நான் ப்ரிண்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ராஜான்றது ப்ரிண்ட் ஆகிடுச்சு. நான் இதெல்லாம் எடுத்துடுறேன், ஈஸியாக வரைஞ்சிக்கலாம், சிஎல்சி கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்க ராஜான்றது ப்ரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே வந்து நான் கன்சோல் டாட் லாக் அடிச்சுட்டு பர்சனில் டாட் ஏஜின்றதை கொடுத்துட்டு இப்போ ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு என்ன பண்ணாலும் சேவ் பண்ணோம்னா ராஜா 666ன்றது ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் வர வேல்யூஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நோட் ஜேஎஸ் நீங்கள் ஆங்கியூலர் ஃப்ரண்ட் எண்ட்லலாம் ஒர்க் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி கீ அண்ட் வேல்யூஸில் தான் வேல்யூஸ் வரும். அப்போ நீங்கள் எங்களை வர்ற நேரம் அந்த பர்சன் இந்த மாதிரி தான் வரும். இந்த பர்சனில் வந்து சில டேட்டான்னு வருங்க, இந்த டேட்டா டாட் ஃபர்ஸ்ட் நேம் ரைட். அதனால நீங்கள் என்ன எடுத்துக்கணும். அதனால தான் நான் இதை வந்து வழங்கப்படுறது. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே இந்த பர்சன் பர்சனுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் நேம், பர்சனுக்குள்ளே ஏஜ், பர்சனுக்குள்ளே கான்டாக்ட் நம்பர். அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேயா ரைட். இதே நம்ம வந்து இப்போ நார்மலாக இதில் வந்து நம்ம ரைட், இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வேறு விதமாக நம்ம எழுதி பார்க்கலாம் இதில் வந்து. ஓகே இதில் நம்ம ஏரேஸை கால் பண்ணலாம். இப்போ ஏரையை வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறதுன்னு ரைட். இப்போ நம்ம ஏரையை வந்து எப்படி தான் லெட்னு சொல்லி கீழே போட்டு ஏன்னு சொல்லி ஏரே கொடுக்குமே. இங்கே வந்து நம்ம எப்படி ஏரே எழுதுறது, ஏரேட சிம்பிள் 1, 3, 4, 5 கொடுக்குமே. ஏரே ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0 பொசிஷன், பூச்சியத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். இது எப்படி நம்ம எடுத்து ப்ரிண்ட் பண்ணி காட்டுறதுன்னா, இப்போ கன்சோல் டாட் லாக்கில் நம்ம அடிப்போம் எப்படி, ஏட வந்து எனக்கு வந்து பொசிஷன் வந்து எனக்கு 3 ப்ரிண்ட் ஆகணும்னு எதை கொடுக்கணும், 1 கொடுத்துட்டு இங்கே ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ன்றது ப்ரிண்ட் ஆகும். இப்போ ஒன்று எனக்கு ஏட வந்து 5 ப்ரிண்ட் ஆகணும்னா 0, 1, 2, 3 அப்போ என்னத்தை கொடுக்கணும், 3rd பொசிஷனை கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இப்போ போய் பார்த்தோன்னா 5 ப்ரிண்ட் ஆகும். இதுதான் அரேல நம்ம ஒர்க் பண்ணுற விஷயம். ஓகே இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப முக்கியம் இதுகள்லாம் ரைட். இப்போ நம்ம இதில் முக்கியமான கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர் வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர். இது நிறைய இடத்துல படித்து கொடுக்குறதே இல்லை இந்த ஆப்ரேட்டர் வந்து. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் வந்து இது வந்து ரொம்ப ரைட். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ நான் இந்த ஆப்ரேட்டருக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு இது விளங்கினா தான் உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டர் பற்றி நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஆப்ரேட்டரை நான் எடுத்தேன் ரைட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் இதெல்லாம் வந்து நான் எடுக்கிறேன், இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நான் வந்து இப்படி இருக்கட்டும் ரைட். இப்போ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அடிச்சா கமெண்ட் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் பர்சன் ஃபர்ஸ்ட் நேம் ஏஜ் கான்டாக்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு லெட் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். லெட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்போ தான் ரெஸ்ட் இப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். எங்கன்னா கொடுக்க போகிறோம் ஏஜ், ஏஜ் வந்து கமா என்ன 3 வாங்கி தான் ரெஸ்ட் ஆப்ரேட்டர். இங்கே வந்து ரெஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணேன் ரைட். ரெஸ்ட் ஓகே ஈக்குவல் இந்த பர்சன் இதை கொடுங்க ரைட். இப்போ பாருங்க
கன்சோல் டாட் லாக் அடிச்சுட்டு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்னா ஏஜ் கமா கொடுத்துட்டு இந்த ரெஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ என்ன அவனுக்கு அவுட்புட் வரும் ரைட்? நான் அவுட்புட்டை முதல்ல காட்டுறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு பாருங்க என்ன பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா நேம்ல வந்து ராஜா பிரிண்ட் ஆயிடுச்சு, கான்டாக்ட் நம்பர் வந்துருச்சு, ஏஜ் பாருங்க உங்களுக்கு என்ன பண்ணுறது அது ஏஜ் தவிர உங்களுக்கு வந்து மற்ற ரெண்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. என்னது கான்டாக்ட் நம்பர் கான்டாக்டும் ஃபர்ஸ்ட் நேம். ஆனால் ஏஜ் வந்து பாருங்க உங்களுக்கு செப்பரேட்டாக என்ன பிரிண்ட் ஆயிருக்கும் ரைட்? அதை வந்து கலட்டிட்டு மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு அரேல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும் ரைட்? அதான் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோல் ரெஸ்ட்ன்ற இதில் உள்ள ஒரு வித்தியாசம் விஷயம். ஓகே, ரெஸ்ட் ஃபங்க்ஷன் உள்ள விஷயம் அதுதான். இப்போ நம்ம ரெஸ்ட் போட்டோம்னா ஆனால் கீவேர்ட் போட்டோம்னா அது ரெண்டையும் கலட்டிட்டு மற்ற செப்பரேட்டாக நம்ம கரையில் கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, ரெஸ்ட் எப்படி போடுறது? மூணு டாட் வச்சு ரெஸ்ட்னு கொடுங்க கீவேர்ட். ஓகே ரைட், தட் அப்போ அதுதான் வந்து ரெஸ்ட். இப்போ எனக்கு வந்து கான்டெக்டையும் கலட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? கான்டெக்டையும் நம்ம வந்து அரே இல்லாமல் நார்மலாக பிரிண்ட் பண்ணோம்னா கான்டெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு கமாவோட ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த கான்டெக்டை கொண்டு வந்து என்னென்ன நம்ம போட்டோம்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஏஜும் கான்டாக்டையும் வந்து கலட்டிட்டு தனியாக பிரிண்ட் பண்ணுவார். இந்த நேமை மட்டும் உங்களுக்கு அரேல பிரிண்ட் பண்ணுவார். இப்போ நான் வந்து சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னு என்ன அழகாக காட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி காட்டும் ரைட். இந்த மாதிரி தான் நமக்கான வேலையை வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கிறது ரைட். இது வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நார்மலாக உள்ள இந்த அரே வடிவத்தில் ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டையும் வந்து கலட்டிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து சிம்பிளாக ஸ்ட்ரக்சராக வந்து உங்களுக்கு அது பிரிண்ட் பண்ணி காட்டும் ரைட். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்ப்போம் ரைட். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்போ ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இதுக்கு ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனில் ரெஸ்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் ரைட். அடுத்து வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ப்போம் ரைட். இப்போ நம்ம அடுத்தது இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் இந்த ரெஸ்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு எக்ஸசைசஸ் அதோட கொடுத்து உங்களுக்கு லேசாக வாங்கிக்கிங்க. அட்டுன்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று கொடுப்போம், அட்டு ஒற்றை இலக்கங்கள். இதை பிரிண்ட் பண்ணுறேன் எப்படி பிரிண்ட் பண்ணோம்? ஒன்று மூணு ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சுன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே சாரி, இது நிறைய வடிவம் இல்லையே, நிறைய இப்படி தானே போடணும், நிறைய இப்படி போட தான் நிறைய. ஓகே இப்போ அடுத்து வந்து ஈவன் நம்பர், லெட் ஈவன் நம்பர்னு இவே நம்பர். இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ரெண்டு நாலு ஆறு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்க்க போகிறோம் கன்சோல் டாட் லாகில் ஒட்ட பிரிண்ட் பண்ணணும். அடுத்து மற்ற இதில் வந்து ஈவனாக பிரிண்ட் பண்ணணும், இரட்டை இலக்கத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்ததில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை லெட்ஸ்னு சொல்லி கம்பைன்னு பண்ணி பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இதை முதல்ல பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வேலை செய்யுது ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகி காட்டுது இங்கே பாருங்கள் ஆட் நம்பர் ரைட். இதை ஃபஸ்ட் வந்து இதை நம்மளுக்கு இந்த அவுட்புட்டை வந்து நம்ம கமெண்ட் பண்ணுவோமே நமக்கு இப்போ வந்து பிரிண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து இதை செப்பரேட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம் ரைட். இப்போ வந்து எப்படி ஆட் நம்பரில் 1 3 5 போகுது, ரெண்டாவது வந்து 2 4 6 வருது. இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்ப்போம். கம்பைன் பண்ணி இதில் பாருங்கள் லெட்ஸ் கம்பைன்னு சொல்லி ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே இதுக்குள்ள வந்து நம்ம இதே வந்து ஒரு ரெஸ்ட் ஆப்ரேட்டரில் போடுவோம். இப்போ வந்து ஒட்டை வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் போடுறதுனால மூணு டாட் போய்ங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒட்டுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். கொடுத்து கம்மா ஈவன். இப்போ என்ன அவங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது இதில் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ கன்சோல் லாக்கில் போயிட்டு நான் இதை கம்பைன்றதை கொடுக்க போகிறேன். இந்த கம்பைனுங்க நம்ம நல்லா போடுறோம். உங்களுக்கு என்ன அவுட்புட் வரப்போகுது? இந்த என்ன செய்ய போகிறேன்னா இப்படி மூணு கொடுத்தா இந்த அரேலேருந்து வெட்டிட்டு வெளியில் பிரிண்ட் ஆகும். நோம் இப்போ பாருங்க இங்கே வந்து இங்கே பாருங்க இந்த அரேலேருந்து இதை வெட்டி வெளியில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகி காட்டுது. ஓகே இங்கே பாருங்க. இப்போ இதே வந்து நம்ம இந்த மூணு டாட்டையும் இல்லாமல் ஆக்கிட்டு
இப்போ பாருங்கள், இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள் சேவால் அடிச்சுட்டு, ஒரு தனியாக இது ஒரு அரேயில், இது ஒரு அரேயில பிரிண்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே, ரைட். இதுதான் வந்து ரெஸ்ட் ஆப்பரேட்டரில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட். இது வந்து உங்களுக்கு வழங்கியிருக்க நம்பர், இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. இதில் ஏதாவது சந்தேகம் கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.